முட்டுனு ஊசி ஊற்றுனா கூட தாங்க மாட்டார், முட்டுனு இப்படி கிள்ளி வச்சா கூட தாங்க மாட்டார். தனது இரண்டு மகள்களுக்கும் ஊசி செலுத்தினால் கூட துடித்து போகும் இந்த தகப்பன் எப்படித்தான் கழுத்தை அறுத்து கொலை செய்தானோ என உறவினர்கள் ஒரு புறம் கண்ணீர் சிந்த, பெற்ற தாயே இதற்கு மூல காரணம் என்பது வேதனையின் உச்சம்தான். மதுரை யாக்கப்பா நகர் மூன்றாவது தெருவில் வசித்து வந்தவர் பெயிண்டர் சேதுபதி. இவருக்கும் ராஜேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் 7 வயது ரக்ஷனா மற்றும் 5 வயது ரக்ஷிதா என 2 மகள்கள் பிறந்தனர். இந்நிலையில் ராஜேஸ்வரிக்கு உறவினர் ஒருவருடன் தகாத உறவு ஏற்பட்டதாகவும், கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு அந்த உறவினருடனேயே சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. உறவினரை விட்டுவிட்டு ஒரே வாரத்தில் மீண்டும் ராஜேஸ்வரி கணவர் வீட்டுக்கே வந்ததாக சொல்லப்படும் நிலையில், தனது மகள்களின் எதிர்காலம் கருதி சேதுபதியும் மனைவியை மன்னித்து வாழ ஆரம்பித்ததாக தெரிகிறது. ஆனால் தன்னையும் தனது மகள்களையும் விடவா தகாத உறவு பெரிது என உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருந்ததால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே அருகே உள்ள ஒரு தனியார் சென்டரில் மனைவியை டைப் ரைட்டிங் சேர்த்து விட்டுள்ளார் சேதுபதி. இந்த நிலையில் மனைவி பயிற்சிக்கு சென்ற சிறிது நேரத்தில் தனது மகள்களை கழுத்தை கரகரவென அறுத்து கொலை செய்துள்ளார் சேதுபதி. டைப்பிங் ஆஃப் போயிட்டு வந்தாங்க மேடம் சார். போயிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் அவன் தான் கூப்பிட போயிருக்கான், பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை அடைச்சி போட்டுட்டேன், நானும் தாக போகிறேன், நீ போய் 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 நீ விட்டு போய் இருந்து சொல்லிட்டு போயிட்டான். அவன் வீட்டில் போய் தூக்கு மாட போயிட்டான். இந்த பிள்ளைய வந்து பார்க்கும்போது 2 பிள்ளைகளும் ரத்த வேலை தோட கடந்துச்சுக்க. பின்னர் டைப் ரைட்டிங் சென்டருக்கு சென்று மனைவியை கையோடு அழைத்து வந்த சேதுபதி, நானும் பிள்ளைகளும் வேண்டாம் என்றுதானே வேறொருவருடன் சென்றாய், அதனால் பிள்ளைகளை கொன்றுவிட்டேன், நானும் தற்கொலை செய்ய போகிறேன் என கூறி தூக்கு போட்டுள்ளார். நான் வேணாம் தானே பண்ணேன், நானும் பிள்ளைகளும் செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை போய் ரூமில் போய் பாருங்க, ரூமில் பிள்ளைகள் ரத்த வேலை தோட. ராஜேஸ்வரியின் அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் அறையின் கதவை உடைத்து சேதுபதியை மீட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அண்ணாநகர் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 சிறுமிகளின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சேதுபதி சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் மருத்துவமனையில் கத்தி கதறிய உறவினர்கள் அங்கு வந்த ராஜேஸ்வரியிடம் ஆத்திரத்துடன் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, போலீசார் மேற்கொண்ட விசாரணையிலும் மனைவி வேறொருவருடன் சென்ற ஆத்திரம் ஆறாத வடுவாக இருந்ததால் தான் சேதுபதி கொலை செய்ததும் உறுதியானது. பிள்ளைகளை கொன்றுவிட்டேன், இனி நீ எங்கு போய் யாருடன் வேண்டுமானாலும் வாழு என கணவர் கூறியதாக மனைவியும் ஒப்புக்கொண்டார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.